Hi friends, welcome to Renzo Renna channel. Renzo Renna channel la iniki romba suvaiyana kalani mandi dhaan paaka porom. Ella kaikari serthu senjirukanaala romba suvaiya irukum, odambukku romba nalladhu. ஒரு முறை இந்த கழனி மண்டியை நீங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எளிமையான முறையிலேயே ரொம்ப சுவையா செஞ்சிடலாம். அந்த சுவையான கழனி மண்டி எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்திரலாம். கழனி மண்டி பண்றதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில செஞ்சாதான் நல்ல சுவையா இருக்கும். எண்ணெய் சூடாயிட்டு இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெந்தயம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் வந்து பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் காரம் தான், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற 2 முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிடலாம். ஏன்னா முருங்கைக்காய் லேட்டாக வேகும், அதனால் முன்னாடியே சேர்த்து வதக்கிடலாம். முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம். 2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். எண்ணெயில் நல்லா வதக்கி செய்யும்போது கழனி மண்டி நல்ல சுவையாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த நாட்டு காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு. முதல் நாள் இரவே ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொண்டக்கடலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கொண்டக்கடலைக்கு பதிலாக மொச்சை, வேர்க்கடலை, அதுக்கப்புறமா தட்டைப்பயிறு எது சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதில் சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி கழுவின தண்ணி சேர்த்துக்கலாம். அதனால தான் இது கழனி மண்டி, அரிசியை கழுவி களைஞ்சி சேர்க்குறதுனால தான். அரிசி கழுவின தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி கழுவின தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாமே இந்த அரிசி கழுவின தண்ணியில் நல்லா வெந்து வரும்போது ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். நம்ம சேர்த்த புளி தண்ணி அரிசி கழுவின தண்ணியிலேயே இந்த காயெல்லாம் நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வெண்டைக்காவை எண்ணெயில் சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம சேர்த்த காயெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு சரியான பக்குவத்தில் இருந்தால் சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு, ரச சாயத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கழனி மண்டி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான கழனி மண்டியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.